எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வெளியில் சொல்லவே முடியாத பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலேருந்து வெளிவரணும் அப்படின்னாக்க நம்ம எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒருவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருக்கு தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. அப்படி நமக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் அவதிப்படுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூண்டினுடைய தோல், பூண்டு மற்றும் பூண்டினுடைய தோலை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். எல்லாமே நம்மளை விட்டு கடந்து போகும், இது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாழ தொடங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலுமே அது அனைத்துலேருந்துமே வெளிவர முடியும். இப்போ இதை கேட்கும் பொழுது இந்த கஷ்டத்தை நீங்கள் ஒன்றும் படலையே, அதனால் நீங்கள் எளிமையாக சொல்லிடுவீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தால் முடிவு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கு இல்லைங்களா. அதனால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே நாளைய நாள் நமக்கு நல்ல ஒரு விடியலாக அமையும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சென்றால் மட்டும்தான் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். சரி, இப்போ படக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபடணும், என் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூண்டினுடைய தோல், சாதாரணமாக நம்ம சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய பூண்டினுடைய தோல் ரெண்டு கைப்பிடி அளவு இருந்தாலே போதும், அதை வச்சே நம்ம இந்த பரிகாரத்தை செய்திட முடியும். சாதாரணமாக பூண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அது கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை கூட அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூண்டு மற்றும் பூண்டினுடைய தோல். நம்ம பொதுவாக வெங்காயத்தை தோல் உரிக்கும் பொழுது அந்த வெங்காய தோலை வந்து நம்ம செடிகளுக்கு போடுவது அப்படிங்கிறத செய்வோம். ஆனால் பெரும்பாலும் இந்த பூண்டினுடைய தோல் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தூக்கி போடுவது அப்படிங்கிறத தான் செய்வோம். அப்படி நம்ம செய்யாமல் உரித்த அந்த தோல் பூண்டை வந்து சின்னதாக ஒரு பை மாதிரி தயார் பண்ணிக்கோங்க, துணி பை மாதிரி நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த பூண்டு தோல் முழுவதையுமே போடுவது அப்படிங்கிறத செய்யணும். பூண்டு தோல் மட்டும் போட்டால் பார்த்தாது, கூடவே ரெண்டு முழு பூண்டையும் போடணும். எந்த வகையான பூண்டாக இருந்தாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக பூண்டு தோலை மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்படி நம்ம துணிப்பையில் நிரப்பினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தையல் கூட போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு நீங்கள் உறங்கக்கூடிய தலையணை கடியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம தொடர்ந்து இந்த தலையணையை வந்து 48 நாட்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம பூண்டு தோலை தலையணை கடியில் வைத்து உறங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒற்றை தலைவலி இல்லை அடிக்கடி தலைவலி ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் கட்டாயமாக இதை நீங்கள் செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சரி, ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது சரி, கண்டிப்பாக இந்த பூண்டு தோலானது அனைத்து விதத்திலுமே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இப்போ நம்ம 48 நாட்கள் வைத்து செய்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. 48 நாட்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ந்து 48 நாட்களுமே நீங்கள் அதிகாலை நேரத்தில் இரவு சீக்கிரமாக தூங்கிடுங்க. அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய வேலைகள் அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் பிரம்ம முகூர்த்த தீப விளக்கை ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி இல்லை உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து 48 முறை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். 108 முறை சொல்ல முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இல்லை குறைந்தது நீங்கள் 48 நாட்களுமே சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சரி, இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பெண்கள் மேற்கொள்ளும் பொழுது பூண்டு தோலை வந்து நம்ம தலையணை கடையில் வச்சு உறங்கலாம். இப்போ மாதவிடை சமயத்தில் இந்த மாதிரியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பூண்டு தோலை வைப்பதால் தவறு கிடையாது, ஆனால் காலை நேரத்தில் விலக்கேற்றுவது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய மாதவிதழ் நாட்களை தவிர்த்து 48 நாட்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையை மட்டும் மனசில் வச்சு காலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய மூளையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான தெளிவானது ஏற்படும். அந்த பூண்டினுடைய வாசத்தை நம்மளையும் அறியாமல் உறங்கக்கூடிய சமயத்தில் நம்ம தொடர்ந்து நுகரக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இல்லை வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான தெளிவு பிறப்பதாக சொல்லப்படுது. இந்த முயற்சியை தொடர்ந்து நம்ம செய்துட்டே வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை நம்மளால் உணர முடியும். ஓரிரு நாட்கள் செய்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. நம்ம தொடர் முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது மட்டும்தான் அதற்குண்டான மாற்றங்களானது ஏற்படும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து தலையணை வைக்க
படுத்தக்கூடிய வழக்கமே இல்லாமல் இருக்கும். ஒரு சிலர் அப்படியே ஃப்ளாட்டாக கூட தூங்குவாங்க. அப்படி தூங்கக்கூடியவர்கள் அடியில் நீங்கள் பாயில் படுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் பெட்டு மேலே படுத்தாலும் சரி, அந்த போர்வைக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தலை வைத்து உறங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை தலையணைக்கு பதிலாகவும் நீங்கள் நிறைய பூண்டுத்தோல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை ஒரு தலையணை போல் நீங்கள் தயார் செய்து அதன் மேல் உறங்குவது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். நோக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், நம்ம வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட முறையை நம்ம கடைபிடிக்கலாம். சரி, 48 நாட்கள் நிறைவடைந்து உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு, கடைசியாக இந்த பூண்டு மற்றும் பூண்டுத்தோலை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருடைய காலுமே படாத இடத்துல போடுவது, இல்லை ஓடுகின்ற நீரில் அந்த தயார் செய்த துணிப்பையோடு இருக்கக்கூடிய பூண்டுத்தோலை விடுவது அப்படிங்கிறத செய்யணும். நீங்கள் பூண்டுத்தோலை மட்டும் எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வேண்டாம், அந்த துணிப்பையோடு சேர்த்து போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த முயற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி நல்ல நல்ல மாற்றங்களை நம்மளால் கட்டாயமாக உணர முடியும். இனம் புரியாத சந்தோஷம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மனசில் ஒரு நிறைவானது ஏற்படும். அப்படி அந்த நிறைவு சந்தோஷம் அனைத்துமே சேரக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்குண்டான தெளிவானது பிறக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட முயற்சியை சரியாக இந்த 4 கிழமையில் தான் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு எந்த நாள் வசதிப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ நாளைக்கே செய்யலாங்கிற யோசனை இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் நாளைக்கே கூட தொடங்கலாம். இல்லை நீங்கள் 2 வாரம் கழித்து செய்யலாம், 1 வாரம் கழித்து செய்யலான்ற யோசனை இருக்குனாக்க நீங்கள் எந்த வாரம் உங்களுக்கு சரி வருமோ அதுக்கேற்றாற்போல் செய்துக்கோங்க. இது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இப்போ ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவியிடையே சண்டை ஏற்படுவது, இல்லை ஏதாவது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிற அந்த சமயத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் செய்தால் கூட கட்டாயமான பலன்கள் கிடைக்கும். யாரோ ஒருவர் செய்யலாம். இப்போ கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது கணவனும் செய்யலாம், இல்லை மனைவியும் செய்யலாம், இல்லை இருவருமே இந்த முயற்சியை நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்படி இந்த தொடர்ந்து முயற்சியை செய்யும் பொழுதும் சரி, காலை நேரத்தில் வழிபாடனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது சரி, கண்டிப்பாக நமக்கு ஒரு மனதில் நிதானமானது ஏற்படும். அப்படி அந்த நிதானத்தோடு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் சரி, கண்டிப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும். அதனால் இதுதான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு தரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை மேற்கொண்டு சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய பூண்டினுடைய தோலை வைத்து எந்த மாதிரியான ஒரு எளிமையான பரிகாரத்தை மேற்கொள்ளணும், வெளியில் சொல்லவே முடியாத பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வு வேணும், நல்ல ஒரு மனதெளிவானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக இந்த பூண்டு தோலை வைத்து 48 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. அதிகப்படியான கஷ்டங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவானது கை கொடுக்கும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.